வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நடப்பு நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி 8% அல்லது அதற்கு மேல் வளர்ச்சி அடையும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் அரக்கோணம் தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டு இன்றுடன் 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. காங்கிரசுக்கு விதிக்கப்பட்ட 3500 கோடி ரூபாய் அபராதமானது தேர்தல் முடியும் வரை நடவடிக்கை இல்லை என்று வருமான வரித்துறை உறுதியளித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மார்ச் மாத உண்டியல் காணிக்கையாக 118 கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 950 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேனியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து சீமான் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கியூட் யூஜி தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஏப்ரல் 5 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தனுஷ்கோடி அரிசல் முனையில் கடல் சீற்றம் திடீரென அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் கோரிய மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2024 நிதியாண்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு 30% முன்னணியில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்கக்கட்டணம் உயர்த்தப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சுங்கக்கட்டண உயர்வு திடீரென்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரள அரசிற்கு 10,000 கோடி ரூபாய் கடனுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 30 ரூபாய் 50 பைசா குறைக்கப்பட்டு 1930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 680 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 51,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81 ரூபாய் 60 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையில் இன்று முதல் மாற்றம் செய்ய உள்ளதாகவும் அதனால் வாகனங்களின் விலையில் மாற்றம் இருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 22,418 அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் அதிநவீன ஸ்மார்ட் போர்டுகள் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. SBI கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு இன்று முதல் புதிய விதிகள் நடைமுறைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கிக் கணக்குகள் முடிக்கப்படுவதையொட்டி இன்று வாடிக்கையாளர்கள் சேவை இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு குறித்து இன்று முக்கிய ஆவணம் வெளியாக உள்ளதாக அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறுதி வேட்பாளர் பட்டியலின்படி கரூர் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் 4 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் 294 ரூபாயிலிருந்து 319 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஊதிய உயர்வானது இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக சத்யபிரதாப் சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரச்சாரத்திற்காக 2 நாள் பயணமாக ஏப்ரல் 4 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.